சென்னை பெருநகர காவல் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தனது தாயாருக்கு டயாலிசிஸ் சிகிச்சை அறைக்கு அழைத்து சென்ற அனிதா தனது செல்போன் மற்றும் கைப்பையை வார்டில் வைத்து சென்றுள்ளார் சிகிச்சை முடித்து வார்டில் வந்தபோது தனது செல்போன் கைப்பை இல்லாதது கண்டு C4 RGGH காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார் புகாரின் அடிப்படையில் உதவி ஆய்வாளர் தலைமையிலான குழுவினர் CCTV பதிவுகளை தீவிரமாக ஆராய்ந்து சைபர் குற்றப்பிரிவினர் உரிய தொழில்நுட்ப வசதிகள் உதவியுடன் திருட்டு வழக்கில் தொடர்புடைய குற்றவாளியை கைது செய்து அவரிடமிருந்து 42 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டது மருத்துவமனை மற்றும் பல்வேறு பகுதிகள் திருடியது ஒப்புக்கொண்டார் குற்றவாளியை நீதிமன்றத்தில் ஒப்படைத்தனர் இந்த நற்செயலை பாராட்டி பாராட்டு சான்றையும் வெகுமதியும் வழங்கி சிறப்பித்தார்கள் சென்னை பெருநகர காவல்துறை ஆணையாளர் திரு மகேஷ்குமார் அகர்வால் IPS அவர்கள் முதலாவதாக பாராட்டு சான்றை பெற வருகிறார் உதவி ஆய்வாளர் திரு ஏ சுரேஷ் தொடர்ந்து தலைமை காவலர் திரு எஸ் தியாகராஜன் தொடர்ந்து தலைமை காவலர் திரு எஃப் சார்லஸ் தொடர்ந்து தலைமை காவலர் திரு எம் அமுத பாண்டியன் நிறைவாக காவலர் திரு தனசேகரன் மிகச்சிறந்த செயலை பாராட்டி பாராட்டு சான்றையும் வெகுமதியும் வழங்கி சிறப்பித்தார்கள் சென்னை பெருநகர காவல்துறை ஆணையாளர் திரு மகேஷ்குமார் அகர்வால் IPS அவர்கள்